படிச்சு ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரு தாய் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து தன்னோட குழந்தைய இன்னொரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இன்னொரு குழந்தை தான் குழந்தையா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிள்ளை நம்ம பிள்ளையா இருக்கட்டுமே, இந்த பிள்ளை வேணாமேன்னு ஒரு தாய் ஒதுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஒரு திருமணமான ஒரு பெண் தன்னுடைய கணவரை முதல் குழந்தையா நினைச்சுக்குவாங்க. அந்த குழந்தையை இன்னொரு இவங்களோட கம்பேர் பண்ணி இன்னொரு சாய்ஸஸ் கூடயோ இல்லை அவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்திருக்கலாமோ எந்த ஒரு பெண்ணும் நிச்சயமா நினைக்கவே மாட்டாங்க 99.99%. ஆனால் இப்போ ஒரு வேளை அவங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சண்டை போடுறாங்க ஹஸ்பண்டோட, இல்லை நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல கோபத்தில் எமோஷனில் உண்மையாக மனசாக நினைக்கிற அப்படி எமோஷன் சண்டை போடுறாங்கன்னா எக்ஸ்போஷரும் காலகட்டமும் சூழ்நிலையும் மனநிலையும் இப்படி பேசுறது கூட தப்புன்னு சொல்லி கொடுக்க பக்கத்தில் ஒரு ஆள் இல்லாத போறனால தானோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒன்ஸ் பிஃபோர் மேரேஜஸ் க்ரஷஸ் இருந்திருக்கலாம், இல்லை யாராவது பசங்களை பார்த்து அழகாக இருக்கான்னு நினச்சிருக்கலாம், இல்லை இவங்க வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு வரலாமேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அது வந்து காமன் நியதி. பட் திருமணத்துக்கு பிறகு இச்சையோடு ஒரு ஆணை பார்க்கறது கூட விபச்சாரம்னு என்னோட மதரில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான கோட்பாடு இது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் திருவள்ளுவராக இருக்கலாம், ஔவையாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், அவங்க சொன்ன ஒவ்வொரு குரலும் சொன்ன ஒவ்வொரு வாழ்க்கையோட தத்துவமும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போகலை. அப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப மதிச்சு ரொம்ப அடிக்கடி திருப்பி திருப்பி படிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவால் பெய்யென்றால் பெய்யும் மழைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அதை ரீட் பண்ணி பார்க்கறதுண்டு. அதாவது கணவனை தவிர எல்லா கடவுளை விட தன் கணவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல், உயர்ந்து இருக்கணும், ரொம்ப முக்கியமாக நினச்சி அந்த கணவனையே கடவுளாக நினச்சி சதா காலமும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண் வந்துட்டு பெய்யன்னு சொன்னால் மழை பெய்யுமா? இது வந்துட்டு நம்மளே நம்ம என்ன சொல்றது, திருவள்ளுவர் நடக்காத ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டோ சொல்லி வச்சுட்டோ போல, உண்மையாகவே நம்மளுடைய இதை வந்து நம்ம பரீட்சை வச்சுக்கிற மாதிரி நம்ம அதை நினைச்சோ சொல்லியோ இல்லை நம்ம அதை ட்ரை கூட பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கான ஒரு பரீட்சை, எப்படி வேணால் வாழலான்றது லைஃப் கிடையாது, இப்படி தான் வாழணும்னு ஒரு பிரின்சிபல் வச்சுட்டு அந்த பிரின்சிபல் படி நம்ம வாழும்போது லைஃப் வந்து என்னமோ ஏதோ நம்ம சாதிக்கிறோம், ஏதோ ஜென்ரலாக நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை பயங்கர அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறதோ இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணி கரத்தில் பிளாக் பெல்ட் வாங்குறதோ எப்படி அது ஒரு சாதனையோ, அதே மாதிரி ஒவ்வொரு திருமணமான மனைவியும் தன் வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, கணவர் வந்து குழந்தையோட கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த கணவர் குழந்தையோட கம்பேர் பண்ணால் அந்த குழந்தை நம்ம கிட்ட சண்டை போடும், நம்ம கிட்ட கோச்சுக்கும், நம்ம கிட்ட பொறாமப்படும், இல்லை நம்மளை வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் பேச்சு கேட்டு போகும், நம்மளை கண்டுக்காது, நம்மளை கவனிக்காது. என்ன பண்ணாலும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல், பெத்த வயிறு இப்படிதான் இருக்கும் நம்ம வந்து பார்க்குறோன்னு சொல்லல, அந்த மாதிரி டீஃபால்ட்டாக கணவர் எந்த மாதிரி ஒரு இது பண்ணாலும் மனைவி அந்த பிள்ளை போல அந்த கணவரை பார்த்துக்கும் பொழுது அந்த அதுதான் மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மை. பெண்ணை வந்து பூமாதேவியோட கம்பேர் பண்ணுவாங்க, நிலத்தோட எவ்வளோ மிதிச்சாலும் எவ்வளோ இது பண்ணாலும் தாங்குவாங்கன்னு சொல்லிட்டு, அதில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதோ, இப்போ சகிப்புத்தன்மை குறையுதோ, இப்போ இரிட்டேஷன் குறையுதோ, அந்த எரிச்சல் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணும், நான் ஏன் இது பண்ணும், இஃப் இது நீங்கள் இப்படி இருக்கீங்களா ஓகே இல்லையா, நான் வந்துட்டு டேக் மை லைஃப்ன்ற மாதிரி நிறைய திருமண பந்தம் பிரியறதுக்கும் நிறைய டிவோர்ஸ் நிறைய வந்துட்டு சகிப்புத்தன்மை அட்ஜஸ்டபிலிட்டி குறையிறதுக்கு காரணம் வந்து அந்த பெண் வந்து தன் கணவரை நிறைய கம்பேரிசன்குள்ளே உள்ளாக்குறது தான்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது கம்பேரிசன்ற சாய்ஸஸே ஒரு பெண்ணுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வரவே கூடாது, வரவே வராது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தாய்மை உணர்வை கொண்டு வந்து அந்த கணவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க செய்கிற தவறுகள் அவங்க செய்கிற தப்பு ரொம்ப கோவப்படும். சம்டைம்ஸ் ஹஸ்பண்டே போட்டு அடிச்சு கொட்டுறது, ஹஸ்பண்டே திட்டுறது, ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப அதிகமான அளவுக்கு அவங்க மேலே வெறுப்பை காமிக்கிறது, எந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் நீ ஏன் பண்ணதே இல்லை, நீ ஏன் இந்த மாதிரி கோபமே பட்டதில்லை அப்படின்னு பார்த்தா, இல்லைன்னு பயங்கர மகானா ரொம்ப பெரிய பூஷனா கடவுளா அப்படின்னு பார்த்தா, ஆல்வேஸ் ஐ ஃபிக்ஸ் ஹிம் வித் மை சைல்டு, மை ஃபர்ஸ்ட் சைல்டு அண்ட் அஸ்வின் ஐஷு, இல்லைன்னு அச்சு ஐஷு தெரசா எல்லாமே என்னோட குழந்தைங்களாம் நான் பார்க்கும்போது அவங்க செய்கிற தவறுகளுக்கு எனக்கு வருத்தம் இருந்தாலும் வெறுத்து ஒதுக்க மாட்டோம் இல்லையா அந்த குழந்தைய. அந்த அந்த அவங்க வந்து கம்பேரிசன் போல வரவே மாட்டாங்க எந்த சுச்சுவேஷன்லையும், தே ஓன்ட் பி கம்பேர்ட். அப்போது அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு வைஃப்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி கம்பேரிசன் லைஃப்குள்ளே அந்த கணவரை கொண்டு போகாத சூழ்நிலையில் தவறுகள் நடந்தாலும் திருப்பி பேச்சப் பண்ணி அதே லவ்வோட அதே கெமிஸ்ட்ரியோட அதே ஒரு அந்யூன்யத்தோடு அவங்க பல நூறு வருஷம் கொண்டு போக முடியும். அண்ட் அந்த கணவருடைய தவறுகள் இதெல்லாம் அவரே மாற்றிக்கிறதுக்கு கூட நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்க முடியும். எல்லாருமே தன் கணவரை முதல் குழந்தையாக நினைக்கணும். அண்ட் அந்த தாய் உணர்வோடு அவங்க பார்க்கணும். குழந்தைகள்லாம் தவறு செய்யும், ஒழுங்காக டிசிப்ளின்டாக இருக்காது, நம்ம சொல்லிக் கொடுக்குற பழக்கத்தை மாற்றிக்கும், ஒன்றும் பண்ணாது, நம்ம தான் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு வரணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா தாயும் இன்னொரு கடவுளுக்கு சமம், கடவுளால் மட்டும்தான் ஒரு உயிரை படைக்க முடியும், நம்மளால் மட்டும்தான் ஒரு உயிரை படைக்க முடியும், ஒரு உயிரை பெற்றெடுக்க முடியும்.
உள்ள ஒரு உயிரை கருவா சுமந்து பெற்றிருக்கிற சக்தி நம்மளுக்கு இருக்குன்னா வி ஆர் ஈக்குவல் டு காட். அண்ட் அந்த புனித தன்மையை எந்த சூழ்நிலை நம்ம லைஃப்ல நம்ம இழந்துடவும் கூடாது. அண்ட் நம்மளுக்கு அது திமிர் கர்வம் நம்மளுடைய கெத்து, அது நம்மளுடைய சொத்து, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. சாக போற கடைசி நிமிஷத்துல பெருமையா நம்ம வந்துட்டு நிம்மதியா அந்த டெட் பெட்ல படுத்திருக்கோமோ கூட, ஐ ஹவ் ரன் மை ரேஸ், நான் வாழ்க்கையின ஓட்டத்தை ஓடிட்டே நான் நிம்மதியா இழைப்பாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த தாய் உணர்வோடய போகணும். இல்லைன்னா கில்டி கான்சியஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய நம்ம ஃபேமிலியோட ஹாப்பினஸ் நம்மளாலே கெட்டு போயிருக்கும். எல்லாரும் அந்த தாய் உணர்வோடு தன்னோட கணவர்களை மிகவும் நேசிக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும். கம்பாரிசன் கூட ஒரு ஹஸ்பண்ட் வரவே கூடாதுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.